பேனல் அண்ட் அதான் வந்துச்சு. சோ போக்கோ F3 GT. சோ அந்த போன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியால லான்ச் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. சோ அந்த போன்ல என்ன ப்ராசஸர் தான் கேட்டீங்கன்னா வந்து MediaTek Dimensity 1200 ப்ராசஸர் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த போன் வந்து ரீபிராண்டட் வெர்ஷன் ஆஃப் Redmi K40 Gaming Edition. வந்து ஒரு போன் வந்து சைனால லான்ச் பண்ணிருந்தாங்க. சோ அந்த போனை ரீபிராண்ட் பண்ணி இந்தியால வந்து போக்கோ F3 GT வந்து விற்க போறதா சொல்றாங்க. சோ ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வேற லெவலா இருக்கு. சோ எல்லாத்தையுமே ஒன்னொன்னா பாத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த போன் வந்து எப்ப லான்ச் ஆக போகுதுனா வந்து இந்த மாசம் லான்ச் ஆக போகுது. அப்போ வந்து தேர்ட் குவார்டர் ஆஃப் 2020 வந்து கண்டிப்பா இந்த மாசத்துலயும் இருக்கு. சோ இந்த மாசம் அந்த போன் வந்து கண்டிப்பா லான்ச் ஆயிடும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. சோ நெக்ஸ்ட் வந்து இந்த போனோட OS பாத்துடலாம். OS பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த போன் ஆண்ட்ராய்ட் 11 தான் ரன் ஆயிட்டு இருக்கு. வித் MIUI 12.5 ஓட தான் வந்து இந்த போன் ரன் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கேமிங் போன்னாலே டிஸ்பிளே வேற லெவல்ல இருக்கும். டிஸ்பிளே நமக்கு வந்து 6.67 இன்ச் கான ஃபுல் HD பிளஸ் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பிக்சல்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1080x2400 பிக்சல்ஸ் இருக்கு. 120Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 480Hz கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த போன்ல HDR10 பிளஸ் கான சப்போர்ட் இருக்கு. ப்ராசஸர் வந்து வேற லெவல்ல MediaTek Dimensity 1200 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப்ஸ் பாத்தீங்கன்னா வந்து 12GB RAM வித் LPDDR4X கான 256GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியாது. அதாவது மேக்ஸ் வேரியன்ட் வந்து 12GB 256GB னு சொல்றாங்க. வித் UFS 3.1 கான ஸ்டோரேஜ் டைப்பும் இருக்கு. அடுத்ததா வந்தோம்னா இந்த போனோட கேமரா பார்த்தோம்னா கேமரா வந்து பேக் சைடுல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமரா 64 MP கான மெயின் கேமரா வித் F1.65 அப்பச்சர். நெக்ஸ்ட் வந்து அல்ட்ரா வைட் கேமரா வந்து 8 MP. இன்னொரு கேமரா பாத்தீங்கன்னா 2 MP கான டெப்தோ மேக்ரோவோ ஏதோ ஒரு கேமரா. சோ நெக்ஸ்ட் வந்து செல்பி கேமரா. செல்பி கேமரா நமக்கு வந்து 16 MP கான செல்பி கேமராவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த போனோட கனெக்டிவிட்டி எல்லாம் பாத்துடலாம். கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வைஃபை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் GPS சப்போர்ட் 4 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்தோம்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. சோ இதுல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்தா குறையே கிடையாது. ஏன்னா வந்து இதுக்கு பதிலா அவங்க வந்து எக்கச்சக்கமான ஸ்பெக்ஸ் ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க. சோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் ஓகே தான். நெக்ஸ்ட் வந்தோம்னா வந்து சார்ஜிங் அண்ட் பேட்டரி. சார்ஜிங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து USB டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து நமக்கு வந்து 5065 mAh கான பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 67 W கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச லீக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இந்த போன் பர்டிகுலரா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த போன்ல இருக்கிற ஸ்பெக்ஸ் எல்லாம் பாத்துட்டு நீங்க இந்த போன் லான்ச் ஆனா வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த போன் வந்து ரொம்பவே வேற லெவலா இருக்கும் தான் வந்து என்னோட தாட் ப்ராசஸ். சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான போன் யாராவது வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த போன் அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.